சூரிய ராகங்கள் தரும் சூடான விளையாட்டு செய்திகள். எந்த முக்கியமான விளையாட்டு செய்திகளோடு உங்களை நாங்கள் சந்திக்கிறோம். பல்வேறு முக்கியமான விஷயங்கள். நேற்று தினம் இலங்கை ரசிகர்களுக்கு அண்மைக்காலத்தில் ஓரளவுக்காவது ஆறுதல் தந்த ஒரு செய்தி ஒன்று வெளியாகி இருந்தது. இலங்கையின் அண்மைக்கால வரலாற்றை பொறுத்தவரையில் பல்வேறு முன்னாள் கிரிக்கெட் வீரர்கள் ஊடகங்கள் மூலமாக தோலுரிக்கப்பட்ட சம்பவங்கள் பதிவாகி கொண்டிருந்தன. ஐசிசியின் தண்டனைக்குள்ளாகி இருந்தார்கள். குறிப்பாக கிரிக்கெட் சூதாட்டங்கள், அதுபோல கிரிக்கெட்டில் இவர்கள் பந்தயக்காரர்களோடு தொடர்புகளை பேணியது என்று சொல்லி பல்வேறு குற்றங்களுக்காக இவர்கள் தடை செய்யப்பட்ட காலம் ஒன்று இருந்தது. அதிலே தடையிலிருந்து மீண்டிருக்கிறார் குணவர்தனை என்பது கொஞ்சம் ஆறுதலான ஒரு விடயம். எந்தெந்த வீரர்கள் அதிகமாக இந்த தண்டனைக்குள்ளாகி இருந்தார்கள், குறிப்பாக தில்ஹார் லோகோஹெட்டிகே, நுவான் ஜோய்சா போன்ற வீரர்கள் அதிகமாக தண்டனைக்குள்ளானது அபுதாபியில் இடம்பெற்ற 2017 T10 போட்டி தொடர் ஒன்றின் மூலமாக. இவர்கள் ஏதோ ஒரு விதத்தில் வீரர்களை இல்லாவிட்டால் அணிகளை கிரிக்கெட் சூதாட்டத்தோடு சம்பந்தப்படுத்தியவர்கள். அதன் தரகர்களோடு இவர்களுக்கான தொடர்பு இருந்தது. இந்த அடிப்படையிலேயே தண்டிக்கப்பட்டிருந்தார்கள். அவிஷ குணவர்தனவுக்கு 2019 மே மாதத்தில் இவர் மீது 2 குற்றச்சாட்டுகள் சுமத்தப்பட்டிருந்தன. இவர் தடை செய்யப்பட்டிருக்கவில்லை, ஆனால் இவர் மீதான குற்றச்சாட்டுகள் இருந்தன. இப்பொழுது இவர் மீண்டும் ஒரு தடவை நடுவர் குழாத்தினூடாக பல்வேறுபட்ட நீதிமன்றங்களினூடாக தன் மீதான குற்றச்சாட்டுகளை பொய் என்று சொல்லி நிரூபிக்க போராடி இப்போது அதிலிருந்து விடுவிக்கப்பட்டிருக்கின்றார் என்பது முக்கியமானது. இவர் மீதான குற்றச்சாட்டுகள் இப்பொழுது தளர்த்தப்பட்டிருக்கின்றன என்பது கவனிக்கக்கூடியது. அண்மையில் நுவான் ஜோய்சா 6 வருடங்களுக்கு தடை செய்யப்பட்டிருந்தார் என்பது கவனிக்கக்கூடியது. ஆனால் அவிஷ குணவர்தன் அந்த குற்றச்சாட்டிலிருந்து இப்பொழுது மீண்டிருக்கிறார். வரவேற்கக்கூடிய விடயம். இதுபோல ஏனையோரும் தங்கள் மீதான குற்றங்கள் இல்லை என்று நிரூபித்துக் கொண்டார்கள் என்று சொன்னால் அது ஒரு பெரிய விடயம். மற்றபடி குற்றம் செய்தவர்கள் கட்டாயமாக தண்டிக்கப்பட்ட அவர்கள் அங்கேயும் இங்கேயும் தனிமைப்படுத்தப்பட வேண்டும் என்பது உறுதி. எனவே இந்தியாவின் வெள்ளை பந்து அணி T20 போட்டிகள் மற்றும் ஒருநாள் போட்டிகளுக்காக விளையாடப் போகின்ற இன்னும் ஒரு அணி வருகின்ற ஜூலை மாதம் 5 வந்து 28 வரை இலங்கையிலே தங்கியிருக்கும். இந்த குவாரண்டைன் காலத்தையும் இலங்கையிலே அவர்கள் சரியான முறையில் முடித்துக் கொள்வார்கள் என்று நம்பப்படுகின்றது. முன்னணி இந்தியாவின் T20 மற்றும் ஒருநாள் வீரர்கள் இதில் உள்ளடங்கி இருப்பார்கள் என்று இப்போதைக்கு தகவல்கள் தெரிவிக்கப்படுகின்றன. விராட் கோலி, ரோஹித் சர்மா, ரிஷப் பாண்ட் ஆகியோர் இலங்கை வரமாட்டார்கள் என்பது உறுதியான விடயம். இவர்களோடு ஜஸ்பிரீத் பும்ரா, ரவீந்திர ஜடேஜா, ராகுல் போன்ற முன்னணி வீரர்களை நாங்கள் எதிர்பார்க்க முடியாது. ஆனால் இப்போதைக்கு அறிவிக்கப்பட போகின்ற இந்தியாவின் T20 குழாமை பொறுத்தவரையில் அண்மை காலத்தில் இந்திய ஏ அணியினூடாக IPL போட்டிகளுக்கு தெரிவான வீரர்கள், அதுபோல ஒருநாள் மற்றும் T20 அணிகளில் தொடர்ச்சியாக இடம் பிடிக்கின்ற ஷிகர் தவான், புவனேஷ்குமார், ஹர்திக் பாண்டியா, சஹால், சஞ்சு சாம்சன், பிருத்வி ஷா மற்றும் தீபக் சஹார், ராகுல் சஹார், உனத்கட், குல்தீப் யாதவ், வருண் சக்கரவர்த்தி, டெவாட்டியா போன்ற வீரர்கள் இலங்கைக்கு அழைக்கப்படக்கூடிய குழாமில் இருப்பார்கள் என்று சொல்லி நம்பப்படுகின்றது. குறிப்பாக இங்கிலாந்துக்கு 5 டெஸ்ட் போட்டிகள் கொண்ட தொடருக்கு, அதாவது வேர்ல்ட் டெஸ்ட் சாம்பியன்ஷிப் சேர்த்து செல்ல போகின்ற குழாமில் பல்வேறு முன்னணி வீரர்களோடு சேர்த்து மாற்று வீரர்கள், அதுபோல தப்பி தவறி யாருக்காவது காயம் ஏற்பட்டால், உபாதை ஏற்பட்டால் அவர்களுக்கு பதிலாக பிரதியிடப்படக்கூடிய வீரர்கள் என்று பெரிய பட்டாளம் ஒன்று அழைத்துச் செல்லப்படுவதை பற்றி நீங்கள் அறிந்திருப்பீர்கள். இதில் அண்மை காலத்தில் டெல்லி கேபிடல்ஸுக்காக மிகச்சிறப்பாக பந்து வீசிய அவேஷ்கானும் இடம்பெற்றுகின்றார் என்பது முக்கியமானதாக இருக்கின்றது. இன்னொரு பக்கம் இங்கிலாந்து இப்பொழுது நியூசிலாந்திலிருந்து வரப்போகின்ற குழாமை எதிர்பார்த்து காத்துக் கொண்டிருக்கிறது. நியூசிலாந்து வேர்ல்ட் டெஸ்ட் சாம்பியன்ஷிப்புக்கும் அதுக்கு முதல் இங்கிலாந்துக்கான தொடருக்காக தங்களுடைய குழாமை அறிவித்து அங்கே பயணிக்கின்றது. இதிலே வரப்போகின்ற புதுமுகங்களை தாங்கள் ரொம்ப எதிர்பார்த்திருப்பதாக இங்கிலாந்து குழாம் அறிவித்திருக்கிறது. குறிப்பாக இங்கிலாந்திலும் பல்வேறுபட்ட புதிய வீரர்கள் அண்மை காலத்தில் இங்கிலாந்தில் இடம்பெற்று வருகின்ற பிராந்திய போட்டிகளில் மிகச்சிறப்பாக ஆடி வருகின்றார்கள் என்பது நாங்கள் எல்லாம் அறிந்த விடயம் தான். எனவே அப்படிப்பட்ட வீரர்களுக்கான வாய்ப்பை வழங்கவும் இங்கிலாந்து காத்துக் கொண்டிருக்கிறது. இதேவேளை பாபர் அசாம் ஒரு புதிய சாதனை நிகழ்த்தி காட்டியிருக்கின்றார். பாகிஸ்தானிய அணி தலைவர்கள் யாரும் இதுவரைக்கும் செய்யாத ஒரு காரியத்தை அவர் நிகழ்த்தி காட்டியிருக்கிறார் என்பது முக்கியமானது. இதுவரைக்கும் 4 டெஸ்ட் போட்டிகளை தொடர்ச்சியாக வென்ற பாகிஸ்தானிய தலைவர் ஒருவர் கிடையாது. ஆனால் இந்த சாதனை இப்பொழுது பாபர் அசாம் வசப்பட்டுகின்றது. நேற்றைய நாளில் பாகிஸ்தான் இன்னிங்ஸினாலும் 147 ஓட்டங்களினாலும் ஜிம்பாபே அணியை வீழ்த்திய வேளையில் பாபர் அசாம் இந்த சாதனையை படைத்து
தகர்க்கின்றார். நேற்றைய நாளில் 9 விக்கெட்டுகளை இழந்து 220 ஓட்டங்களோடு ஆரம்பித்த ஜிம்பாப்வே 230 ஓட்டங்களுக்கு சகல விக்கெட்டுகளையும் இழந்தது. நாங்கள் சொன்னது போலவே ஷைன் ஷாஃப்ரிடி 5 விக்கெட்டுகளை பூர்த்தி செய்து கொண்டார். நவ்மான் அலி 5 விக்கெட்டுகளை எடுத்திருந்தார். இந்த போட்டியின் சிறப்பாட்டக்காராக ஹபீத் அலியும் தொடரின் நாயகராக 14 விக்கெட்டுகளை அள்ளியெடுத்த தன்னுடைய மீள் வருகையை மீண்டும் அறிவித்திருக்கின்ற ஹசன் அலியும் தெரிவாகி இருக்கின்றார்கள் என்பது கவனிக்கக்கூடியது. எனவே வாழ்த்துக்களை இந்த இடத்திலே சொல்லிக்கொள்ளலாம். பாபர் அசாமுக்கும் சந்தோஷமான வாழ்த்துக்கள். ஒரு பக்கம் மிகச்சிறப்பான வெற்றி ஒன்றை பதிவு செய்து கொண்டு அவர்கள் நாடு திரும்புகின்றார்கள். அதே வேளையில் பாபர் அசாம் தன்னை மிகச்சிறப்பான வீரராக அண்மை காலத்தில் தெரிவு செய்திருக்கின்றார் என்பது இன்னொரு முக்கியமான விடயம். இந்த வருடத்தின் ஐசிசியின் இந்த மாதத்தின் ஐசிசியின் மிகச்சிறந்த வீரருக்கான விருதும் பாபர் அசாமுக்கு போய் சேர்ந்திருக்கின்றது. அண்மை காலத்தில் அவர் T20 தரப்படுத்தல் முதலாமிடம், அதுபோல T20 ஒரு நாள் தரப்படுத்தல் முதலாமிடம், T20 போட்டிகளில் தன்னுடைய முதலாவது சதத்தை பெற்றிருந்தார் என்பதெல்லாம் முக்கியமானது. எனவே பல்வேறு மைல் கற்களை தொடர்ச்சியாக கடந்து கொண்டிருக்கின்றார் பாபர் அசாம் என்பது பாகிஸ்தான் ரசிகர்களுக்கும் சந்தோஷமான விடயமாக இருக்கும். அண்மை காலமாக தளர்ந்து போயிருக்கின்ற பாகிஸ்தான் கிரிக்கெட்டுக்கும் ஒரு பெரிய ஒரு உற்சாகமாக இந்த விடயம் அமைந்திருக்கும் என்பது உறுதியான ஒரு விடயம். இன்னொரு பக்கம் இலங்கை, இப்பொழுது இலங்கையின் குழாம் இன்றைய நாளில் உத்தியோகபூர்வமாக அறிவிக்கப்படும். அமைச்சரின் அங்கீகாரத்தை பெற்ற பிறகு இதில் இருக்கின்ற புதிய வீரர்கள், அதுபோல அண்மை காலத்தில் அறிவிக்கப்படுகின்ற குசல் ஜெனிபெர்ராவின் தலைமையில் எவ்வாறு இலங்கையின் இளைய வீரர்கள் ஆடப்போகின்றார்கள், அவர்களை எவ்வாறு நெறிமுறைப்படுத்துவது போன்ற விடயங்கள் இனி ஆலோசிக்கப்படும் என்று கருதப்படுகின்றது. குறிப்பாக இலங்கையின் கிரிக்கெட் கட்டமைப்பு மீண்டும் ஒரு தடவை புத்தம் புதிதாய் மாற்றப்படுவதற்கு இது ஒரு வாய்ப்பாக அமையுமா என்பதை தான் ரசிகர்கள் இங்கே ஆவலோடு எதிர்பார்த்திருக்கிறார்கள். கால்பந்தாட்ட பக்கம் நாங்கள் கொஞ்சம் போய் வரலாம். நேற்றைய நாளிலும் சில முக்கியமான கால்பந்தாட்ட போட்டிகள் இடம்பெற்றிருக்கின்றன. இதில் ரியல் மேட்ரிட் மற்றும் செவியா அணிகளுக்கு இடையிலான போட்டி முடிவடைந்ததை பற்றி நாங்கள் சொல்லியிருந்தோம். இந்த அதிகாலை வேளையில் முடிவடைந்த சில போட்டிகளையும் நாங்கள் எட்டி பார்த்துவிட்டு வரலாம். இனி ஐரோப்பிய வலய கால்பந்தாட்ட போட்டிகள், யூரோ கப் இடம்பெற போகிறது வருகின்ற ஜூன் மாதம் 11 தேதி என்பது முக்கியமானது. இங்கிலீஷ் பிரீமியர் லீகில் இன்றைய நாளில் ஒரு முக்கியமான போட்டி இடம்பெற போகிறது. லைசஸ்டர் சிட்டி அணி மான்செஸ்டர் யுனைடெட் சந்திக்க போகிறது. அதே வேளையில் நேற்று அதிகாலை வேளையில், அதாவது இந்த அதிகாலை வேளையில் நேற்று இரவு ஆரம்பித்து அதிகாலை வேளையில் முடிவடைந்த போட்டியில் ஃபுல்லாம் அணி பேர்ன்லி அணியை சந்தித்தது. பேர்ன்லி 2-0 என்று தன்னுடைய வெற்றியை பதிவு செய்து கொண்டது. அநேகமாக இங்கிலீஷ் பிரீமியர் லீகின் பட்டம் மான்செஸ்டர் சிட்டிக்கு செல்ல போவது உறுதியாக இருக்கின்றது. 35 போட்டிகளில் 80 புள்ளிகள், யுனைடெட் இரண்டாம் இடத்தில் இருக்கின்றது 70 புள்ளிகளோடு, செல்சி மூன்றாம் இடம் 64, லைசஸ்டர் சிட்டி 63 நான்காம் இடத்தில், ஐந்தாம் இடத்தில் வெஸ்ட் ஹாம் யுனைடெட் 58 புள்ளிகளோடு இருக்கின்றன. மேலும் விவரங்கள் 28 வெற்றி நடைபோடு விளையாடு செய்திகள். அதே வேளையில் கிரிக்கெட் IPL கிரிக்கெட்டில் விளையாடிய ஒரு வீரரின் துயரச் செய்தி ஒன்றையும் நாங்கள் இங்கே பகிர்ந்து கொள்ள வேண்டும். அண்மை காலத்தில் ராஜஸ்தான் ராயல்ஸுக்காக ஆடிய மிக முக்கியமான வீரர்களில் ஒருவர் சக்காரியா. இவர் அண்மையில் அறிமுகமான ஒரு வீரராக இருக்கின்றார். அவரது தந்தையாரே இப்பொழுது கொரோனாவுக்கு பலி கொடுத்த சம்பவம் இங்கே இடம்பெற்றுகின்றது என்பது முக்கியமானது. அவரது தந்தையார் COVID-19 காரணமாக பலியாக இருக்கின்றார். செட்டன் சர்க்காரியா அவரது தந்தையார் தான் பலியாகி இருக்கின்றார். கஞ்சிபாய் சக்காரியா COVID-19 தொற்றுக்கு உள்ளாகி இருந்தார் என்பது இங்கே முக்கியமானது. அதே வேளையிலே அவர் இவர் IPL போட்டிகளில் ஆடிக்கொண்டிருந்த வேளையில் தந்தையாருக்கு COVID-19 தொற்று ஏற்பட்டிருக்கிறது. அண்மையில் தான் தன்னுடைய சகோதரனையும் இவர் இழந்திருந்தார் என்பது முக்கியமானது. ஆழ்ந்த அனுதாபங்களை கிரிக்கெட் உலகம் இப்பொழுது தெரிவித்துக் கொண்டிருக்கிறது. பார்க்கலாம், COVID-19 தொற்று இல்லாமல் இந்த IPL காலம் இப்பொழுது முடிவடைந்தது. இனி வருகின்ற கிரிக்கெட் காலமும் எந்த ஒரு தொற்றும் இல்லாமல் கிடைக்க வேண்டும் என்றுதான் ரசிகர்கள் எதிர்பார்த்திருக்கிறார்கள். சூரிய ராகங்கள் தரும் சூடான விளையாட்டு செய்திகள்.